சீமானை வெளிப்புறத்தில் இருந்து பார்ப்பவர்கள் அண்ணன் அருமையாக பேசி அழைப்பார்கள். கிட்ட இருந்து பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு. அண்ணன் திருமாவளவன் புலிகள் போராடுகிற நேரத்தில் தமிழர் திருவிழாவை கூட கொண்டாடாமல் போய் படுத்த படுக்கையாக மறைமலை நகரிலே உண்ணாவிரதத்தை தொடங்கினார். நாடு கொந்தளித்து யார் பிரபாகரனை தமிழர்களிடம் கொண்டு பேசியார்? சீமானா. இரண்டு விடுதலை புலிகள் குப்பியை கடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அழைப்பு வந்ததே, அதுதான் வைகோவனுடைய பொங்கலி. சீமான் செய்தாரா? சீமான் பேசியதுண்டா இளவரசன் படுகொலையை? உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலையை சீமான் பேசியதுண்டா? கோகுல்ராஜ் கொலையை பற்றி பேசியதுண்டா? மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட ஆறு பேரை குன்றார்களை பேசியதுண்டா? வேங்க வயலில் மலத்தை கலந்து மனிதனை குடிக்க வைத்து அவ்வளவு கொடுமை நடந்தேறியதே, என்ன செஞ்சீங்க? இங்க இருக்கிற பாதிக்கப்பட்டவெல்லாம் தமிழன் இல்லையா? உங்களிடம் பெரிய ஆயுதமே உங்கள் வாய் தான், ஆகையால் சாதித்துக் கொண்டிருக்கும். அந்த வாய் இல்லைன்னா சீமான் யார் என்று எல்லோரும் கேள்வி கேட்பான். ஆனால் வெல்ல முடியாது. தமிழீழத்தில் தவித்திருக்கிற தமிழச்சிகளும் தமிழர்களும் தான் தமிழர்களா? சீமான் பேசியதுண்டா பாச்சாத்தியை பற்றி? 91 ராஜீவ்காந்தி படுகொலை, அது ஒரு பெரிய துன்பியல் நிகழ்வு. எமது இனமானத்துடைய தேசிய தலைவன் உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறார். எங்களுக்கும் ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சுப்பிரமணிய சுவாமியை தீர விசாரித்தால் உண்மைகள் வெளிவரும். அந்த மாபெரும் யுத்த களத்தில் போராடிய மாவீரர்கள் தமிழகத்திற்கு ஓடி வந்த போதெல்லாம் அவர்களை பாதுகாத்து இந்த தேசத்தில் தங்க வைத்து ஜீப்ராஞ்சிற்கே தண்ணி காட்டியவர்கள் தான். நாம் தமிழரில் இருக்கிற தம்பிகளை நான் தலை வணங்குகிறேன். ஒற்றை தலைவன் பிரபாகரன் எம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள். சீமானுடைய உண்மை முகம் தெரிந்தவர்கள் வெளியேறுவார்கள். இன்னும் உண்மை தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். 3 ஒரு முறைதான் உண்மை வெளியே வரும், புறப்பட்டு செல்வார்கள். எனக்கு 17 வயது 16 வயதில் நான் புலிகளோடு தொடர்படுத்தவன், புலிகளோடு வாழ்ந்தவன், படுத்தவன், உண்டவன், உறங்கியவன். சீமான் செய்திருப்பாரா? அவர் ஆமைக்கறி தின்றதெல்லாம் அரசியலாக்கப்படுகிறது, அது வேறு. அவர் தின்றிருப்பார். யுத்த களத்தில் போராடி கொண்டிருக்கிற என் இனமானத்துடைய தேசிய தலைவனை வந்து போனவர்களுக்கெல்லாம் சமைத்து போடுகிற வேலையாக அவர் கருதி கொண்டிருக்கிறார். நாங்கள் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு போர் முறையை உருவாக்குவோம், தமிழருக்கென்று ஒரு இராணுவத்தை உருவாக்குவோம். சும்மா அந்த இளைஞர்களை காயப்படுத்தி மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறீங்க. உன்னால ஒரு நாளும் செய்ய முடியாது. நெய்தல் படை அமைப்போம், அமைச்சன போறியே, கிழிக்க போறீங்களா? யாரை ஏமாற்றுகிறீங்க? அப்ப தரைப்படை, நெய்தல் படையில வந்து சிங்களவன் வந்து தமிழக மீனவனை சுட்டுக் கொள்றான், அதனால நெய்தல் படை. இங்க இருக்கிற சாதி வெறியர்கள் தமிழர்களை தமிழனையே அடித்துக் கொள்ளுகிறானே, அதற்கு தரைப்படை அமைப்பீர்களா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தமிழ மக்களுக்காக அதிகம் பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடியவர் சீமான் அவர்கள். தமிழ் தேசியம் பேசுகிற விஷயத்திலாகட்டும் எல்லாமே அவர் கைப்பற்றி பொதுவாக சொல்லப்போனால் திறம்படவே செயல்படுத்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் நான் சொல்ல வரேன். நான் இந்த விஷயத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. இன்றைக்கு பிரபாகரன் சொன்னாலே சீமான் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டார். இன்னொரு கேள்வி என்ன ஒரு பக்கத்தில் அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு நேரடியாகவோ இல்லை வேற ஏதாவது மூலியமாகவோ உதவிகளை செஞ்சிருக்கிறாரா? சரியான கேள்வியை நவம்பர் மாதத்தில் கேட்கிறீர்கள். பிரபாகரனை வீதிகள் தோறும் சேரிகள் தோறும் கொண்டு போய் சேர்த்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன். அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நடந்த காலகட்டம். அவர் இயக்கம் கண்டபோது 90களில் இயக்கம் கண்டுகிறார். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை, விடுதலை புலிகள் என்கிற கையடை நடத்தியவர் திருமாவளவன். 91 ராஜீவ்காந்தி படுகொலை, அது ஒரு பெரிய துன்பியல் நிகழ்வு. எமது இனமானத்துடைய தேசிய தலைவன் உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறார். எங்களுக்கும் ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்பொழுதும் சொல்லுகிறேன், சுப்பிரமணிய சுவாமியை தீர விசாரித்தால் உண்மைகள் வெளிவரும் என்று நாங்கள் இப்பொழுதும் சொல்லுகிறோம். அதற்கு பிறகு 1994 புரட்சியாளர் வைகோ அவர்கள் நடத்திய யுத்தம் தமிழ்நாடு முழுவதும் அல்ல, தமிழர்கள் மத்தியிலும் புலிகள் இயக்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். தடாச்சட்டங்களிலும் பொடாச்சட்டங்களிலும் சிறைச்சாலைகளில் சங்கமித்தவர்கள். அவர்கள் செய்த தியாகம் சாதாரணமானதல்ல. நான் ஒன்றை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மணமேல்குடி என்கிற ஊரிற்கு அருகில் ஒரு வண்டியிலே ஆயுதங்களும் தளவாடப் பொருட்களும் கொண்டு செல்கிறோம். 2 விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் கூட, நான் பயணிக்கிறேன். மணமேல்குடி அந்த செக் போஸ்ட் என்று சொல்வார்கள், அங்கே வண்டி நிறுத்தப்படுகிறது. பரிசோதிக்கிறார்கள். புலிகள் இருவர் இருக்கிறார்கள். சைனடு கடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரம் அதிகாலை 3:30. உடனடியாக, அன்றைக்கு கைபேசிகள் இல்லை,
தகவல் பரிமாற்றம் மிக மிக குறைவு. உடனடியாக மணமேல்குடியிலே ஆவடையார் கோயில் ராமநாதன் என்கிற இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிறார். அவருக்கு தகவல் உடனடியாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அவர் வீட்டிலே அந்த காலத்திலே கைவி ஃபோன் இருக்கும், டயல் ஃபோன். உடனடியாக வைகோவுக்கு தொடர்பு கொள்ளுகிறார். அடுத்த கால் மணி நேரத்தில் வண்டி புறப்படுகிறது. இரண்டு விடுதலை புலிகள் குப்பியை கடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அழைப்பு வந்ததே, அதுதான் வைகோவினுடைய பங்களிப்பு. சீமான் செய்தாரா? அண்ணன் திருமாவளவன் புலிகள் போராடுகிற நேரத்தில் தன் மரணம் கண் முன்னால் இருக்கிறது என்பதை அறிந்துதான் தமிழர் திருவிழாவை கூட கொண்டாடாமல் போய் படுத்த படுக்கையாக மறைமலை நகரிலே உண்ணாவிரதத்தை தொடங்கினார். நாடு கொந்தளித்தது. யார் பிரபாகரனை தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது? சீமானா. பித்தலாட்டங்கள் நிறைந்த அரசியல் சீமானிடம். சீமானை வெளிப்புறத்திலே இருந்து பார்ப்பவர்கள் அண்ணன் என்று அருமையாக பேசி அழைப்பார்கள். கிட்ட இருந்து பாருங்களா, ரெண்டு நாளைக்கு நான் 3.5 ஆண்டுகள் கூடவே பயணித்தோம். ஒரு புலிகளுக்காவது நான் சொல்லுகிறேன், இறுதி நாட்களில் இரத்தங்கள் தேவைப்படுகிறது, மருந்து மாத்திரைகள் தேவைப்படுகிறது என்று தலைவரிடத்திலே அழைப்பு தகவல் வருகிறது தனக்கு. நான் அப்பொழுது நெசப்பாக்கத்திலே தங்கியிருக்கிறேன், காடு நகரில். இரண்டு பிரிகேடியர்ஸ் பேர் சொல்ல நான் விரும்பவில்லை. நானே ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன். அசோக்நகர் காவல் நிலையத்தில் அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். அவர் வீட்டில் தான் நான் தங்கியிருக்கிறேன், டாக்டர் கானு நகரில். அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிரிகேடியர்ஸ் விடுதலை புலிகளோட இரண்டு பெரும் தலைவர்களை தங்க வைத்து விட்டு, இன்றைக்கு நாம் தமிழரில் பயணித்து கொண்டிருக்கிற திரைப்படத்துறையினுடைய வசனகர்த்தா பாலமுரளி வர்மா, இதே கேசவர்த்தினி சிவன் கோவில், ரெண்டு தளபதிகளை அங்கே நான் அழைத்து வருகிறேன். கேசவர்த்தினி சிவன் கோவிலுக்குள் வைத்து பாலமுரளிவர்மாவிடம் சொன்னேன், அண்ணா, இயக்கத்தின் போராளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படுகிறது, பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏதாவது வழி செய்யுங்கள் என்று நான் சொன்னபோது சொன்னார், எனக்கு நெருங்கிய உறவினர் ராமச்சித்ரா மருத்துவமனையில் மருந்து கிடங்கில் தான் வேலை செய்கிறார், பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 3 நாட்களுக்கு பிறகு 3 லோடு மருந்து மாத்திரைகளை இறுதி யுத்தத்தின் போது அனுப்பி வைத்தவர்கள் நாங்கள். சீமான் அனுப்பி வச்சாரா? விடுதலை புலிகளுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? விடுதலை புலிகளுக்கு என்றாவது ஒரு நாள் சோறு போட்டிருப்பாரா? இவரே சோத்து களைஞ்சவர் அன்னைக்கு. அந்த மாபெரும் யுத்த களத்தில் போராடிய மாவீரர்கள் தமிழகத்திற்கு ஓடி வந்த போதெல்லாம் அவர்களை பாதுகாத்து இந்த தேசத்தில் தங்க வைத்து கீப்ராஞ்சிற்கே தண்ணி காட்டியவர்கள் நாங்கள். புதுக்கோட்டை மண்ணில் இன்றைக்கும் அந்த வீர வரலாறுகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் 11ஆம் வகுப்பு மாணவன். 1995 ஆகஸ்ட் 14ஆம் தேதி விடிஞ்சா இந்தியாவுக்கு சுதந்திர தினம்னு சொன்னாங்க. 14ஆம் தேதி நள்ளிரவில் 48 புலிகள் வேலூர் சிறையிலிருந்து தகர்த்தெறிந்து விட்டு தப்பித்து வந்தார்களே, 16 வயது பூர்த்தியடையாத என் வீட்டில்தான் 11 புலிகளை நான் தங்க வைத்திருந்தோம். எனக்கு 17 வயது 16 வயதில் நான் புலிகளோடு தொடர்படுத்தவன், புலிகளோடு வாழ்ந்தவன், படுத்தவன், உண்டவன், உறங்கியவன். சீமான் செய்திருப்பாரா? காட்ட முடியுமா? யார் புலிகளுக்கு உதவியவர்கள்? அற்பர்கள். என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கெல்லாம் பிரபாகரன் படம் போட்டு அரசியல் செய்வதற்கு? நான் சொல்றேன், புலிகளுடைய கல்லறை புலியூர், மேட்டூருக்கு பக்கத்தில், குளத்தூருக்கும் பக்கத்தில் புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆயுத பயிற்சி எடுக்க வந்த புலிகள் பயிற்சியின் போதே குறிதவறி
வெடி வெடித்த சம்பவங்களில் மாண்டு போன மகத்தான மாவீரர்கள் புதைக்கப்பட்ட புலியூருக்கு நீங்கள் போனதுண்டா? மேட்டூரிலிருந்து குளத்தூருக்கு கிட்டத்தட்ட இதுவரை இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு 7 முறை சென்றிருக்கிறார். வீரப்பனார் கல்லறை நீங்கள் சென்ற வழியில்தான் இருக்கிறது. ஒரு நாளாவது வீரப்பனார் கல்லறைக்கு நீங்கள் மாலை போட்டதுண்டா? வீரப்பனாரை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? துப்பு இருக்குது, சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு 67 முறை ஆயுதம் கொண்டு போய் கொடுத்த பெருமையோடு பேசுகிறேன். வனமேல்குடி சதுப்பு நில காடுகளுக்குள் கடலுக்குள்ளேயே காடு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதிகாலை 3 மணிக்கு புலிகள் வந்து அந்த காடுகளுக்குள் இருப்பார்கள். கடற்கொசு கடிக்கும் எங்களை. நான் சிறிய வயது, 17 வயசு, 18 வயசு எனக்கு. அந்த கொசு கடித்தா தடிச்சிரும். இடுப்பளவு தண்ணிக்குள்ள மூட்டைகளை சுமந்து கொண்டு போய் அவர்கள் நிறுத்தியிருக்கிற போட்டிலே ஏற்றணும். சீமான் செஞ்சிருப்பாரா? கடல் கொசுனா அவங்க அவருக்கு என்னன்னு தெரியுமா? கடல் ஆமை, அதை சம்மந்தமாக பேசுவோம். அவர் ஆமை கறிதின்றதெல்லாம் அரசியலாக்கப்படுகிறது, அது வேறு. அவர் தின்றிருப்பார். யுத்தக்களத்தில் போராடி கொண்டிருக்கிற என் இனமானத்தினுடைய தேசிய தலைவனை வந்து போனவர்களுக்கெல்லாம் சமைத்து போடுகிற வேலையாக இவர் கருதி கொண்டிருக்கிறார். யாரை இழிவுபடுத்த நினைக்கிறீர்கள்? சமையல் என்பது புனிதமான கலை, மாற்று கருத்து இல்லை. யுத்தத்தில் நின்ற தலைவனை போய் அவர் சமைத்து கொடுப்பார், நன்கு சமைப்பார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமையலை விட யுத்தம்தான் பெரிதென்று நினைத்த தலைவனை போய் இவருக்கு சமைச்சு போட்டாரன். இவர் என்ன மிகப்பெரிய என்ன பாருங்க, என்ன ஒரு 10 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரபாகரனுக்கே நான் தான் தலைவன் சொல்லுவார். இவர் அப்படிதான் நகர்ந்துகிட்டு இருக்கு அவருடைய அரசியல். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கல்லூரி. முதலாம் ஆண்டு மாணவர்கள் வருவார்கள் கொள்கையோடும், மூளையை செதுக்குவதற்காக வருவார்கள். 3 ஆண்டுகளை பிடித்து முட்டாள்களாக வெளியே செல்வார்கள். இதுதான் நாம் தமிழர் கட்சி. ஆகையால் புலிகளை தமிழகத்தில் கொண்டு போய் சேர்த்தது அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நிறைந்திருக்கிற அந்த காலங்கள். 91 2000 புலிகளை எடுத்து சென்றவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நீ பிரபாகரன் படத்தை போடுகிறாய் என்றால் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததே அந்த மாபெரும் தலைவர்கள் தான். உச்ச நீதிமன்றம் வரப்போனாங்க, தெரியுமா உங்களுக்கு? யாரிடம் போய் தலைவரை கொண்டு போய் தெருக்களில் சேர்த்தவர்? தருதலைகள், தமிழ் தேசியத்தை காவு வாங்கி கொண்டிருப்பவர்கள், தமிழர் தாயகத்தை அடமானம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள். பிஞ்சு நெஞ்சுகள் கதறுகிறது தமிழ் ஈழத்தில். தமிழீழத்தில் தவித்திருக்கிற தமிழச்சிகளும் தமிழர்களும் தான் தமிழர்களா? சீமான் பேசியதுண்டா வாச்சாத்தியை பற்றி? சீமான் பேசியதுண்டா இளவரசன் படுகொலையை? உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலையை சீமான் பேசியதுண்டா? கோகுல்ராஜ் கொலையை பற்றி பேசியதுண்டா? மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 6 பேரை கொன்றார்களை பேசியதுண்டா? வேங்க வயலில் மலத்தை கலந்து மனிதனை குடிக்க வைத்து அவள கொடுமை நடந்தேறியதே என்ன செஞ்சீங்க நீங்கள்? இங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவெல்லாம் தமிழன் இல்லையா? வாய்கிழிய கத்துறீங்க. உங்களிடம் பெரிய ஆயுதமே உங்கள் வாய்தான், ஆகையால் சாதித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாய் இல்லைன்னா சீமான் யார் என்று எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. ஆனால் வெல்ல முடியாது, ஏனென்றால் உங்களை தொடர்ந்து அடையாளப்படுத்துவோம். விட போகிறதில்லை. யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள்? கட்சி ஆரம்பிக்கிற போது இருந்த போராளிகள் நான் உள்ளிட்ட, இப்பொழுது எவனா எங்கள் கட்சியில் இருக்கா நான் பாருங்க பார்ப்போம். ஆன்றோரவின்னு ஒன்று உருவாக்குனாங்க, சான்றோர்கள் நிறைந்த ஆன்றோர் அவை. அதில் தமிழ் அறிஞர்கள் மட்டுமே இருந்தாங்க. அந்த அவையை கலைத்தார்கள் நாம் தமிழர்கள். அதில் இருந்த தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேர் வெளியேறினார்கள். நாம் தமிழரில் போராடிய போராளிகள் 100,000 வெளியேறி இருக்கிறார்கள்.
இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன ஒரு தேவைன்னா, நாம் தமிழரில் இருக்கிற தம்பிகளை நான் தலை வணங்குகிறேன். ஒற்றை தலைவன் பிரபாகரன் எம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள். சீமானுடைய உண்மை முகம் தெரிந்தவர்கள் வெளியேறுவார்கள், இன்னும் உண்மை தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உண்மை வெளியே வரும், புறப்பட்டு செல்வார்கள். அரசியல் போலிகள், தமிழ் தேசியத்தின் போலிகள் சீமான் போன்ற முகங்கள். இவர்கள் ஒரு நாளும் தமிழர் தாயகத்தில் தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்து விட முடியாது. தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவோம்னு சொன்னார். பேசுவாரப்ப தேர்தல் காலங்களில் தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்டுருவாரா? நீங்கள் இந்திய திருநாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கட்சியை நீங்கள் பதிவு செய்யணும்னா டெல்லியில் தான் கொண்டே பதிவு செஞ்சீங்க, இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தான் பதிவு செஞ்சுருக்கிறீங்க. நாங்கள் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு போர் முறையை உருவாக்குவோம், தமிழருக்கென்று ஒரு இராணுவத்தை உருவாக்குவோம், சும்மா அந்த இளைஞர்களை காயப்படுத்தி மழுங்கடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் ஒரு நாளும் செய்ய முடியாது. நெய்தல் படை அமைப்போம் அமைச்சர் என்ன போறிய கிழிக்க போறீங்களா? யாரை ஏமாற்றுகிறீர்கள் என்று. அப்போ தரைப்படை நெய்தல் படையில் வந்து சிங்களவன் வந்து தமிழக மீனவனை சுட்டுக் கொள்கிறான், அதனால் நெய்தல் படை. இங்கே இருக்கிற சாதி வெறியர்கள் தமிழர்களை தமிழனையே அடித்துக் கொள்ளுகிறானே, அதற்கு தரைப்படை அமைப்பீர்களா? சொல்லுங்க பார்ப்போம். குதர்க்கமான அரசியல். இன்னொன்று சொல்கிறாரு, விவசாயம் செய்யணும், அவன் தொழிலில் அவன் பார்க்கணும், இதுதான் பார்ப்பனிய கொள்கை. இதை மாற்றுவதற்குத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். வெளுப்பவன் வெளுத்து கொண்டே இருக்கக்கூடாது, முடிவெட்டுகிறவன் முடியை திருத்திக் கொண்டே இருக்கக்கூடாது. மாறுங்கள், அதுவும் தேவைதான். எவனாவது ஒருத்தன் கற்றுக்குவான், ஆனால் குலதொழிலாக அது பார்க்கக்கூடாது. யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் கூட போய் சட்டம் துவைக்கலாம், வெட்டி துவைக்கலாம், நானும் துவைக்கலாம். அது ஒரு சாதிய குறியீடாக தமிழர் தாயகத்தில் இருந்து விடக்கூடாது. இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. தேசிய தலைவன் பிரபாகரன் அதைத்தான் செய்தார்கள். தமிழீழத்து சாதி பார்த்தா என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தண்டனை இல்லை, எளிமையான தண்டனை. கீழ் ஜாதின்னு சொல்லி பேசுகிறான்ல, அவனுக்கு சட்டையெல்லாம் கட்டிடுவார் தலைவர், அங்கே முதுகில் தேனை ஊற்றி விட்டுருவார். யாரு நீ, யாரை இழிவாக பேசினியோ அவனுக்கு சட்டையை கழட்டி அவன் முதுகில் தேனை ஊற்றுவார். நக்கடாம்பர் அவனை தானே நீ இழிவாக பேசுனா நக்கு. அந்தளவு சாதி எதிர்ப்பு அவருக்கு. நக்க வைத்தவர் தலைவன் பிரபாகரன். நீங்கள் செய்வீங்களா? யோக்கியதை இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். புதுக்கோட்டையில் நேற்றுக்கு முத நாள் சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு பாடகர், நெஞ்சில் அம்பேத்கர் படம் அவன் வந்து பச்சை குத்திருக்கிறாங்கிற ஒரே காரணத்திற்காக சாதிய சண்டாளர்கள், அயோக்கியர்கள், குண்டர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். புதுக்கோட்டை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சீமான் போய் பார்த்துருவாரா? ஆகையால் இனமானத்துடைய தேசிய தலைவன் பிரபாகரன் படத்தை போடுவதற்கு சாத்தியமானவர்கள் அந்த இயக்கத்திற்கு உதவி செய்தவர்களும், அந்த இயக்கத்தை தமிழகத்தில் காலூன்ற வைத்து அழகு பார்த்தவர்களும், அந்த இயக்கத்திற்காக தன்னைத்தானே அழித்து கொண்டவர்களுக்கு தான் பொருந்துமே ஒழிய, அவருடைய பெயரை அவருடைய படத்தை போட்டு சம்பாதிப்பவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.